அன்புறவுகளே, இது நான் உங்கள் அஷ்ரஃப், அன்புடன் அஷ்ரஃப். ஸோ இன்னைக்கு டாபிக் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா இன்டர்வியூல அடி விழுமா. என்னடா அது புதுசாக இருக்கு, இன்டர்வியூ போனால் அடிப்பாங்களா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஸோ என்னன்னா இது யாருக்குன்னா, ஒரு சின்ன கம்பெனியில் வேலை செஞ்சுட்ருக்கீங்க, அடுத்த கம்பெனிக்கு போகலான்னு ஆசைப்பட்றீங்க, பட் ஒரு பயம் இருக்குது, ஐயோ நம்மளுக்கு இந்த ஒரு கான்செப்ட் தெரியுமா தெரியலையான்னு. அதாவது நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்க கான்செப்ட்லேயே அடுத்த அட்வான்ஸ், இல்லைனா வேறு ஒரு புது கான்செப்ட் நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க, பட் இன்டர்வியூலாம் போக பயமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த கான்செப்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இன்டர்வியூ ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் நினைக்கலாம் அது எப்படி லேர்னிங், உள்ளே போய் காரணம் கேள்வி கேட்டால் என்ன பண்ணுறது, இது மட்டும் யோசிங்க. நான்லாம் சில டைம்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இன்டர்வியூ பண்ண ஒன்று தான் யோசிப்பேன், அவன் கண்ணத்தில் அறைய மாட்டான் கரெக்டாக. நீங்கள் பத்து கேள்வி கேட்குறப்ப அந்த பத்து கேள்விக்கு நீங்கள் தெரியாதுன்னு சொன்னாலும் உங்களை அரைஞ்சி வெளியே போடலாம் அடிக்க மாட்டாங்க, சரின்னு சொல்லி டீசெண்ட் அனுப்பிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப என்னையை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ். இது புது டெஃபினேஷனாக இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? அதுதான் உண்மை. ஸோ ஒரு சின்ன கம்பெனி நீங்கள் இருக்கீங்க, ஒரு ஆட்டோமேஷன் டெஸ்டிங் இல்லை ஜாவா டாட்மெண்ட் ஏதோ ஒன்று படிச்சுட்டு ஏதோ ஒரு வேலை செய்கிறீங்க, அடுத்து மற்ற கம்பெனி போகணும், இல்லைனா இப்போ என்ன அட்வான்ஸ்டாக இருக்குது என்ன கேட்குறாங்கன்னு தெரியல அப்படின்னா, ஒரு ரெசியூம் ரெடி பண்ணுங்க, கம்பெனியில் வச்சு உட்காருங்க, என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள், அதெல்லாம் நோட் பண்ணுங்கள், ஒரு பத்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓ ஸோ நம்ம எவ்வளோ பின்னாடி இருக்கோம், எந்த அளவு முன்னாடி அந்த டெக்னாலஜி போயிட்டுருக்கு அப்படின்னு. சரி, நீங்கள் மூணு புதுசாக படிக்கிறீங்க, நீங்கள் நெட்ஒர்க்கிங்கில் இருக்கீங்க, வேறு ஒன்று டக்குன்னு சாஃப்ட்வேர் பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா, படித்த வரைக்கும் போதும், இப்போனா படித்தா படிச்சுட்டே இருப்பீங்க இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் யூடியூப் அதெல்லாம். ஸோ டேரெக்டாக அட்டன் பண்ண ஆரம்பிச்சிருங்க, தைரியமாக போய் உட்காருங்க, அவங்க கேட்குற கேள்விக்கு தெரியுற கேள்விக்கு தெரியும்னு சொல்லுங்கள், தெரியாததுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு வந்துடுங்க. ஸோ அதனால் ஏன்னா எனக்கு பல இமெயில் வந்துச்சு, என்னென்னா எல்லா இமெயில்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, நான் இந்த மாதிரி ஜாப் மாறணும் பட் இன்டர்வியூ போக பயமாக இருக்குது பயமாக இருக்குங்கிறாங்க. ஸோ இன்டர்வியூ போக நீங்கள் பயப்படாதீங்க, இன்டர்வியூ போக சந்தோஷப்படணும், ஏன்னா இன்டர்வியூங்கிறது ஒரு சான்ஸ், அது வேலை கிடைக்குது. இல்லை பத்து இன்டர்வியூ போங்க, இருபது போங்க, ஜஸ்ட் போய் போய் அட்டன் பண்ணிட்டே இருங்க, ஃபெயிலான பரவாயில்ல, அந்த ஒரு லேர்னிங்கில் என்னென்ன கேட்குறாங்கன்னு தெரியும். ஸோ அதை வச்சு நீங்கள் உங்கள் ரெசியூமை மாற்றி அந்த கான்செப்டை படித்து 11வது இன்டர்வியூவில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஜாபுக்கு போக முடியும். நீங்கள் கேட்கலாம், ஓகே நான் ஃப்ரெஷராக இருக்கேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஃப்ரெஷராக இருக்கப்போ என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் போகிற கம்பெனியில் உங்களுக்கு என்ன மோஸ்ட்லி டெக்னிக்கலாக ரொம்ப கேட்க மாட்டாங்க ஃப்ரெஷராக இருக்கிறப்ப. நீங்கள் என்ன பண்ணலாம், ஃப்ரீ டைமை யூஸ் பண்ணி இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன்னு சொல்லி அதையும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ வீட்டில் இருக்கிறதால நான் ஜஸ்ட் பிஇ ஃப்ரெஷர், பிஎஸ்சி ஃப்ரெஷர், எம்சிஏ ஃப்ரெஷர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போய் உட்காருக்குறதில்ல, நான் பிஎஸ்சி ஃப்ரெஷர் பட் இந்த ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், இது தெரியும் அப்படின்ற மாதிரி காட்டிங்க. ஏன்னா டிமாண்டிங் ஃபீல்ட், டிமாண்டிங் டைம், அதனால உங்களுடைய ஸ்கில் கொஞ்சம் இது பண்ணாதான் உண்டு. முதல்ல மாதிரி நான் காலேஜ் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி போய் உட்காரதுக்கு பதிலாக கான்ஃபார்ம் போய் உட்காருங்க, தைரியமாக பேசுங்க, கண்டிப்பாக வேலை உங்களுக்கு நிச்சயம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அஃப்கோர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நாளைக்கு சந்திக்கிறேன்.